ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பதில் போடுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். மண்பானையை வந்து நம்ம பழைய கலாச்சாரத்தை கொண்டு வரணும், அதெல்லாம் நோக்கம் என்னோடது. நீங்கள் மீன் வந்து எல்லா மீனும் சாப்பிட்லாம், எல்லாமே நன்மைக்கு தான். குழந்தைங்களுக்கு மீன் அதிகமாக கொடுங்க. வாங்க மத்தி மீன் குழம்பு வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம் வணக்கம். மண்பானை சமையல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நாம் சமைக்க போகிற உணவு பேர் வந்து மத்தி மீன் குழம்பு. மத்தி மீன் நான் 100 ரூபாய்க்கு வாங்கி ஆஞ்சி 2-3 வாட்டி அலசி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து 4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு சிறிதளவு, தக்காளி 3 தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். வெந்தயம் 1/2 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 3 பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 10 பல் எடுத்து நடுவில் கீறி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 4 நடுவில் கீறி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை சிறிதளவு, வீட்டு மிளகாத்தூள் வந்து 2 டீஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், பூண்டு 10 பல் பொடிசை நறுக்கி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், புளி கரைச்ச 1 கையளவு எடுத்து ஊற வச்சு கரைச்சி வைத்து வச்சுருக்கேன். தண்ணி தேவையான அளவு. வாங்க மத்தி மீன் குழம்பு செஞ்சு பார்க்கலாம். அடுப்பத்த வச்சுக்கலாம். வானவில் நல்லா காயிட்டா, அடுப்பத்த வச்சுக்கோங்க. வானவில் நல்லா காயிட்டா, காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு வானவில், 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டோம், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு கடுகு போட்டப்போ நல்லா பொடிட்டோம். பொரிஞ்சோடனே வெந்தயத்தை போட்டுக்கலாம். கடுகு உப்பு பொடி ஆரம்பிச்சிருச்சு, இப்போ வெந்தயத்தை போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தய கலர் மாறிச்சு, சிவந்த கலரில் மாறிடுச்சு. பச்சை மிளகாய் 4 கீறி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டு போட்டுக்கலாம், கொஞ்சம் பச்சை மிளகாய் வதக்கட்டும். 10 பல் பூண்டு பொடி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், போட்டுக்கலாம். நல்லா பச்சை மிளகாய் பூண்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி கொடுங்க, பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு வதக்கியாச்சு, இப்போ பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோன்னே, பெரிய வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிட்டோன்னே அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுவோம், கலக்கி விடுவோம். முதல்ல பெரிய வெங்காயம் நல்லா பிடிச்சி நறுக்கி வச்சுருக்கேன், நல்லா வதங்கட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு, இப்போ சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் எடுத்து வச்சு அது நடுவில் மட்டும் கீறி பொரிசாக அரிச்சிருக்கோம், அதையும் போட்டுடலாம். கலக்கி விடுங்க. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போகலாம், பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்து போகலாம். இல்லை தேவைப்படாதவங்க பெரிய சின்ன வெங்காயம் வரைக்கும் போட்டும் செய்யலாம். இல்லை சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் போட்டும் செய்யலாம். சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும் மீன் குழம்பு. உடலுக்கு சின்ன வெங்காயம் வந்துச்சு, இப்போ கூட கொஞ்சம் உப்பு சால்ட் உப்பு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும், நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நம்ம கட் பண்ணி 3 வெங்காய் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் புதுசாக, அதையும் போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா கிளறி விடலாம். தண்ணியெல்லாம் எதை ஊற்றலாம், தக்காளியில் தண்ணி இறங்கிட்டு அந்த உப்பு வேறு போட்டோம், அந்த உப்பில் தண்ணி இறங்கியிருக்கும், அதனால் தண்ணி இல்லாத ஊற்றலாம். இப்படியே எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்குங்க, பச்சை வாசனை போட்டு எண்ணெயில் வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூளை போட்டு கலருவோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இது கூடவே வந்து கட் பண்ணி வச்சு கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுங்க. இறக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்லா கலரி விடுங்க. நல்லா தக்காளியும் வதங்கட்டும், நல்லா பச்சை வாசனை போடும் தக்காளி, அதுவரைக்கும் நல்லா கலரி விடுங்க, நல்லா வதங்கட்டும். அந்த தக்காளியை கட்டின தண்ணியிலே இருக்குது, அந்த தண்ணி நல்லா சுண்டுட்டோம், அந்த தண்ணியிலே கொஞ்சம் வதங்கட்டும். எண்ணெயே இருக்கிறதுனால இந்த பக்குவத்துலேயும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம். பச்சை வாசனை நல்லா போட்டோம், அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் நம்ம வதக்கினே இருங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, அந்த இருக்கிற எல்லாம் இறங்கிச்சு எண்ணெய்லாம்.
ஸோ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 டீஸ்பூனும் வெறும் மிளகாத்தூள் போட்டு கலந்துடலாம். பொறுமையாக கலருங்க, சிம்மில் வச்சு கலருங்க, பொறுமையாக கலருங்க. அந்த எண்ணெயிலே கொஞ்சம் இருக்கிற எண்ணெயிலே வதக்குங்க. பச்சை வாசனை போட்டோம், பொறுமையாக கலருங்க. பச்சை வாசனை போனப்புறம் நம்ம புளி புளி கரைச்சி வச்சு அதை ஊற்றிக்கலாம். நல்லா வதக்க வச்சு நம்ம வச்சுருக்கிற புளி கரைச்சியில் ஊற்றிக்கலாம். இப்போ கலரி விடுங்க, நல்லா கலரி விடுங்க. இப்போ நம்ம ஒரு டம்ளர் புளி கரைச்சி ஊற்றணும். இந்த ஒரு டம்ளருக்கு தண்ணி ஊற்றிங்க. தண்ணி வேணும்னு பார்க்குற உப்பு காரம் பார்த்துட்டு தண்ணி வேணும்னா ஊற்றிங்க. நான் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றுறேன், நீங்கள் ஊற்றிங்க. தேவைப்பட்டால் ஊற்றிங்க. உப்பு காரம்லாம் இப்போயே பார்த்துருங்க. குழம்பு நல்லா 2 கொதி வரட்டும். 2 கொதி வந்தால் மீன் போடணும். அது வரைக்கும் குழம்பு நல்லா சுண்டி வரட்டும். உப்பு காரம் பார்த்துங்க, குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். குழம்பு 1 கொதி வந்துருச்சு, 1 கொதி வரட்டும். அதேமாதிரி 2வது கொதியும் நல்லா குழம்பு நல்லா சுண்டிடும். சுண்டன அப்புறம் மீனை போட்டு 1-5 நிமிஷம் நம்ம இறக்கிடலாம். மீன் அப்படியே விடக்கூடாது, அதனால் 1 கொதி வரட்டும். குழம்பு 2 கொதி வந்துருச்சு, குழம்பு நல்லா சுண்டிருச்சு. நம்ம தெரியுது சுண்டன பக்கம் வந்துருச்சு. இப்போ மீனை போட்டு நம்ம 5 நிமிஷத்தில் இறக்கிடலாம். மத்தி மீன் எடுத்துக்கலாம். மீனை பொறுமையாக போடுங்க, செம்மில் வச்சு போடுங்க. போட்டு வச்ச மீனை பொறுமையாக கலரி விடுங்க. நல்லா மீனை ஊறட்டும், 1-5 நிமிஷம் ஆகட்டும். பொறுமையாக கலரி, மீன் ஓடையே போடாது. நல்லா ஒரே 1-5 நிமிஷம் இருந்தால் மீன் குழம்பு ரெடி ஆகிடும். மத்தி மீன் குழம்பு 1 நிமிஷம் ஆகிடுச்சு. மத்தி மீன் குழம்பு, மீன் ரொம்ப கலராதிங்க. மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம மீதி வச்சு இந்த கரைப்பில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்படி ஆஃப் பண்ணிவிடுங்க. மீன் குழம்பு ரெடி. அந்த கொதி சூட்டிலே வெந்துடும் மீன். இதுக்கு மேலே வச்சால் மீன் துண்டு துண்டாயிடும். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் ஸ்பாஸ் நல்லாயிருக்கும். மீன் நல்லா வெந்து வச்சு குழம்பு நல்லா திக்காக இருக்குது. நீங்களாக வீட்டில் செஞ்சு பாருங்கள்.